SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. இந்த சம்மர் சம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம VGP-ல. VGP Universal Kingdom Family Amusement Park. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அண்மையில் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வந்தார், இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கும் போது முன்னே இருந்ததை விட அதிக வாக்கு சதவீதத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக. அடிக்கடி மோடி இங்கே வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, 2004-14 வரைக்கும் மீனவர்கள் பிரச்சனைங்கிறது அதிகமாக இருந்தது, எங்கள் ஆட்சியில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பொய் சொல்லக்கூடியதில் வல்லவருங்கிறத இதில் பார்க்குறோம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் வந்து எல்முருகன் மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இலங்கையில் ஒருத்தருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுக்கப்படுது, மோடி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு உடனடியாக வந்து அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டு தமிழக மீனவர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் மோடி அடிக்கடி வராரு, இது 6வது முறை, எப்படி பயங்கரமான வரவேற்பாக இருக்கேன்? இது வரவேற்பு கிடையாது, உங்களுக்கு தேர்தல் முடிவு வரும்போது தான் தெரியும் தன்னுடைய வரவேற்பு அப்படிங்கிறது. ராமேஸ்வரம் கூட அந்த நேரம் வந்தார், வந்தவர் பக்கத்தில் கூட தூத்துக்குடியில் போய் வெள்ள பாதிப்பு எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலை. இப்போ தேர்தலுக்காக வர அதுக்கப்புறம் வந்து இந்த ராமர் கோயிலுக்கு ராமேஸ்வரம் அதான் ராமேஸ்வரம் வந்து மக்கள் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்களா? மோடி அடிக்கடி இங்கே தமிழ்நாடு வர்றதுனால வந்து திமுகக்காரங்களுக்கும் திமுக சார்ந்த கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் தூக்கமே போயிடுச்சு. இன்னைக்கு கூட மோடி சொல்கிறாரு அவர் நல்லா தூங்க சொல்லுங்க. அண்ணாமலை சொல்கிறாரு நாங்கள் ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிட்டோம், பாமக இன்னைக்கு வந்துடுச்சு, சரத்குமார் கட்சியை கழிச்சிட்டு எங்கள் கூட வந்துட்டாரு. பொருந்தாத கூட்டணியாக தான் நம்ம பார்க்கணும், தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக போய் சேர்ந்தவங்க தான் இதில் அதிகமாக இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும் நம்ம இந்த கூட்டணியிலேருந்து வெற்றி பெற முடியாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி அவர். வணக்கம் சார். மீண்டும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, எப்படி உணர்றீங்க? கடந்த 5 ஆண்டுகளாக அந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொகுதிக்கான முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக பயன்படுத்தியிருக்கின்றேன். முதல் ஆண்டிலேயே அந்த தொகுதியில் வேறு எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத தமிழ்நாட்டத்தில் இருக்கக்கூடிய 2 ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட் விருதுநகர் ராமநாதபுரத்திற்கு அடல் ஜோதி யோஜனா திட்டத்தின் கீழே ஒரு திட்டம் இருந்தது. அதில் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை 1 பங்கு கொடுத்தால் 3 பங்கு ஒன்றிய அரசின் நிதி பங்களிப்பு இருந்தது. அதை பயன்படுத்தி 2000 சோலார் விளக்குகள் அந்த மாவட்டம் முழுவதும் போட்டிருக்கேன். அதுபோல் மீனவர்களுடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடரிலையும் நான் பேசியிருக்கிறேன். எப்படி அந்த அது அது இல்லாமல் என்னுடைய சொந்த நிதியிலிருந்து அது ஒரு பெருந்திங்கிய மாவட்டத்தை முன்னேற்றப்படுத்த வேண்டும் சொன்னால் கல்வி ரீதியாக முன்னேற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டுக்கு 700க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு பொருளாதார நிலையில் மிகவும் மோசமாக இருக்கக்கூடியவர்கள் அதில் பெற்றோரை இழந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் எல்லாம் என்னுடைய உயர்கல்வி திட்டத்தில் படிக்க வைத்திருக்கிறேன். இதன் மூலமாக மீண்டும் அந்த தொகுதியிலே போட்டி பெற்று வெற்றி பெற்று அந்த தொகுதியினுடைய பணிகளை செய்வதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதாக உணர்கிறேன். அதான் நீங்கள் தொடர்ந்து வந்து அந்த மாவட்டத்துக்கு நிறையா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட செய்திகள் வாயிலாக பார்க்குறோம். 100,000 மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீங்க. இந்த முறை நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 100,000. இந்த முறை மோடியெல்லாம் போட்டிடுவார் ராமநாதபுரம் தொகுதியில் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. அண்மையில் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வந்தார், இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் இருந்துகிட்ருக்கார் அப்படிங்கும்போது முன்னே இருந்ததை விட அதிக வாக்கு சதவீதத்தில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக போன தடவை 127,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அப்போது அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியோடு போட்டி போட்டாங்க. அந்த நேரத்திலே 127,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். இப்போது அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை, 2 பேரும் தனித்தனியாக போட்டியிடுகிறார்கள். அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்றது. கடந்த தேர்தலில் நான் போட்டியிடும் போது எதிர்கட்சியாக இருந்தது. இன்றைக்கு தமிழக அரசுடைய திட்டங்கள் எல்லாம் மக்களிடத்தில் போய் சேர்ந்திருக்கு. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, இவ்வளவு நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன அந்த 1000 ரூபாயை பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பக்கூடிய திட்டம் மக்களிடத்தில் சிறப்பான முறையில் சேர்ந்திருக்கு. அந்த அடிப்படையில் இன்னும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும். அதான் நீங்கள் வெற்றி பெற முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதேமாதிரி தமிழகம் சார்ந்து பல்வேறு திட்டங்களை வந்து இந்த அரசாங்கம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அடிக்கடி மோடி இங்கே வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, முன்ன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் 2004-14 வரைக்கும் மீனவர்கள் பிரச்சனைங்கிறது அதிகமாக இருந்தது, எங்கள் ஆட்சியில் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு டேட்டாவோடு அவர் புள்ளிவிவரத்தோடு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் பொய் சொல்லக்கூடியதில் வல்லவருங்கிறத இதில் பார்க்குறோம். ஏன்னா புள்ளிவிவரங்கள் பார்த்தோம்னா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை விட
அதிகமான தடவை கைது செய்யப்பட்டிருக்கு. இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் தான் கடல் தாமரை மாநாடு நடத்தி, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவங்க நடத்தி, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டால் மீனவர்கள் கைது செய்யப்படுவது தடுக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கக்கூடிய உரிமையை பெற்று தரும்னு சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே நடக்கலை. மீனவர்கள் கைது செய்யப்படுவது அதிகம். இன்னும் என்னென்னா, காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்கள் விடுவிக்கப்படுவாங்க. விடுவிக்கப்படும்போது அந்த படகுகளோடு நம்ம நாட்டுக்கு வந்துடுவாங்க, ராமேஸ்வரம் வந்துடுவாங்க. இப்போ மீனவர்கள் மட்டுமே விடுவிக்கப்படுறாங்க, படகுகள் விடுவிக்கப்படுது. அந்த படகுலாம் அங்கே ஏலம் விட்டுட்டாங்க. நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அத்தனை படகுகளையும் அங்கேயே அப்படி போட்டு வச்சு இவங்களுக்கு திரும்ப கொடுக்காமல் படகுகள்லாம் சேதமடைஞ்சு அந்த படகுகளை ஆக்ஷனில் விட்டுட்டாங்க. அப்போ அந்த மீனவர்கள் இங்கே வந்துட்டு அவங்க தொழில் செய்யவே முடியாது. ஏற்கனவே அந்த படகு வாங்குறதுக்கு அதிகமான கடன் வாங்கி அவங்க வீட்டில் உள்ளவங்களுடைய நகைகள்லாம் விற்று தான் அந்த படகு வாங்கிட்டு அதுதான் வாழ்வாதாரம் இருந்தாங்க. அந்த படகு திரும்ப கிடைக்காமல் அவங்களால் தொழில் செய்ய முடியல. இதை நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். கொண்டு போனால் ஒவ்வொருத்தரும் அங்கே பிடிபட்டு படகுகள் மீட்கப்படாத படகுகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தலா 5 லட்சம் ரூபா தமிழக அரசு சார்பில் நம்முடைய முதல்வர் கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றிய அரசுகிட்டையும் இந்த கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் நினச்சா இலங்கையிலிருந்து அந்த படகுகளை மீட்டு கொடுக்க முடியும். இலங்கையில் இந்திய அரசு வலியுறுத்தி கேட்டால் படகுகள் கிடைக்கும், ஆனால் படகுகளையும் வாங்கி கொடுக்கல. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது நிவாரணமாக கொடுங்க. அவங்க அடுத்த தொழில் செய்யணும், 1 ரூபாய் இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கவும் இல்லை, அந்த படகுகள் மீட்கக்கூடிய பணியும் செய்யலை. ஏன்னா இலங்கை உங்களுக்கு தெரியும், இந்தியாவோட எவ்வளோ சார்ந்து அந்த நாடு இன்றைக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கு, பொருளாதார ரீதியாக எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து அது அந்த நாடு அவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது சீனாவோட அதிகமான ஒரு பொருளாதார உதவியை செய்து அந்த நாடு மீள்வதற்கு உதவியாக இருந்தது நம்மளுடைய நாடு இந்தியா நடத்தும். அது மனிதாபிமான அடிப்படையில் அந்த உதவியெலாம் செய்யணும். அதே நேரத்தில் மீனவர்கள் அந்த பகுதியில் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு உரிமையை பெற்றிருக்கலாம். கச்சத்தீவை மீட்கக்கூட முடியலைனா கூட ஒரு நீண்ட கால குத்தகையாவது பெற்றிருக்கலாம், இல்லை அவர்கள் கைது செய்யப்படையாவது தடுத்திருக்கலாம். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் படகுகளோடு விடுவிக்கப்படுங்கிறதையாவது உறுதிப்படுத்திருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட அதிகமான முறை இந்த மீனவர்கள் கைது செய்யப்படுவது இந்த பாரதிய ஜனதா ஆட்சி காலம் தான். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் படகுகள் இல்லாமல் அவர்கள் இங்கே இந்த தாயகம் திரும்புவது, கரைக்கு திரும்புவது இவர்களுடைய ஆட்சி காலம் தான். படகுகள் அதான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் வந்து எல்முருகன் மத்திய அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இலங்கையில் ஒருத்தருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுக்கப்படுது. மோடி ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, உடனடியாக வந்து அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டு தமிழக மீனவர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத கன்னியாகுமரி கூட்டத்தில் சொல்கிறாரு. ஆமாம், இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா இந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்குங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராமேஸ்வரம் வர்றாங்க. அவங்க தொடர்ந்து இந்த தொகுதியை அவங்க டார்கெட் பண்ணி அதிகமாக ஒன்றிய அமைச்சர்கள் வர்றது வழக்கமாக இருந்தது. நிதியமைச்சர் அதிகமாக வந்திருக்காங்க. அப்போ நிதியமைச்சர் 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வரும்போது அப்போது மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்படணும் அந்த குடும்பத்தினர் நிதியமைச்சர் சந்திச்சு சொல்கிறாங்க. சொன்னோன்னே உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டாங்களா, அங்கிருந்த தூதரகத்தினாலும் அந்த மீனவர்கள் படகுகளோடு விடுவிக்கப்பட்டாங்க உடனடியாக. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் நினைத்தால் அவங்கள விடுவிக்கப்பட முடியுது இல்லையா, நீங்கள் சொன்னால் இலங்கை அரசு விடுவிக்கிறாங்களே, இதையே இத்தனை முறை செய்யலை, எங்கள் மீனவர்களையும் இத்தனை தடவை வந்து கைது செஞ்சு அவங்களுடைய படகுகள்லாம் மீட்கப்படாமல் இருக்குன்னு தான் கேட்குறோம். இலங்கை வந்து இந்தியா சொன்னால் கேட்குது, இவங்களால் நம்மளுடைய பிரதமரால் செய்ய முடியும், வெளியுறவுத்துறை அமைச்சரால் செய்ய முடியும், ஒத்துக்கிறோம். இந்தியா செய்ய முடிகிறத ஏன் செய்யலை? ஓகே, அதான் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதை கடந்து நம்ம பல்வேறு செய்திகள் பற்றி பேச வேண்டியது இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் மோடி அடிக்கடி வராரு, இது 6வது முறை. இன்றைக்கி சேலத்துலேயும் ஒரு கூட்டத்துலேயும் பேசிட்டார். நேற்று அந்த கோவையில் அந்த ரோட் ஷோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி பயங்கரமான வரவேற்பாக இருக்கேன்? இது வரவேற்பு கிடையாது. இந்த உங்களுக்கு தேர்தல் முடிவு வரும்போது தான் தெரியும் இதனுடைய வரவேற்பு அப்படிங்கிறது. அவர் இன்னும் எத்தனை முறை இங்கே தமிழகத்தில் வந்தாலும் தமிழகத்தில் எந்த மாற்றத்தையும் அவங்களுக்கு கிடைக்காது, எதுவும் ஏற்படுத்த போகிறதில்லை தமிழகத்தில். ஒன்றிய அரசு தமிழகத்தை எந்தளவு வஞ்சித்து இருக்குங்கிறத தமிழக மக்கள் எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. இப்போ இத்தனை 6-7 தடவை வர்றாரு இல்லையா, நீங்கள் 6 தடவை வந்திருக்காரு, இன்னும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சென்னையில், தூத்துக்குடியில், திருநெல்வேலியில், கன்னியாகுமரியில் பெருமெல்ல ஏற்பட்டு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது. அந்த நேரம் வந்து பார்க்கல. ராமேஸ்வரம் கூட அந்த நேரம் வந்தார், வந்தவர் பக்கத்தில் கூட தூத்துக்குடியில் போய் வெள்ள பாதிப்புகளை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலை. இப்போ தேர்தலுக்காக வர அதுக்கப்புறம் வந்து இந்த ராமர் கோயிலுக்கு ராமேஸ்வரம், அதுதான் ராமேஸ்வரம் வந்து மக்கள் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்களா? இல்லைங்க, அதான் சொல்கிறேன், ராமேஸ்வரத்துக்கு வந்து அந்த கோயில் திறப்புள்ள நேரத்தில் வந்தவர் பக்கத்தில் இருக்கிற தூத்துக்குடிக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலை. சந்திக்காட்டால் கூட பரவாயில்ல, ஒன்றிய அமைச்சர் வந்து பார்த்துருக்காங்க, அந்த பாதிப்புகளுடைய விவரங்கள்லாம் அறிஞ்சிருக்காங்க, நிதியமைச்சர் வந்து பார்த்தாங்க, பாதிப்புடைய சேத விவரங்களையெல்லாம் கொடுத்துட்டு ஒன்றிய அரசிட்ட 37,000 கோடி நிதி கேட்டுறதுக்கு இது வரைக்கும் 1 ரூபா நிதி கொடுக்கலையே தமிழகத்துக்கு. இதெல்லாம் தமிழக மக்கள் மறந்துட்டு உங்களுக்கு வாக்களிச்சிருவாங்களா? நாங்கள் இப்போ கூட்டணிக்கு திமுக ஃப்ளோர் லீடர் டிஆர் பாலு தலைமையில் கூட்டணி கட்சி எம்பியெல்லாம் நேரடியாக சேர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தோம். அப்போ வந்து ஒரு தேதியை குறிப்பிட்டு சொன்னார், இந்த தேதியில் உங்களுக்கு நிதி விடுவிக்கப்படும் சொல்லியும் அந்த பணம் கொடுக்கலையே.
அப்போ இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதில்லை. தமிழகத்தை வந்து பாரபட்சமாக தான் பார்க்குறாங்க. பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒரு வகையான ஒரு நடைமுறை, பாரதிய ஜனதா இல்லாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஒரு நடைமுறையை பின்பற்றும் போது, அதிலும் குறிப்பாக தமிழகத்தை இவ்வளோ ஒரு பாரபட்சமாக நடத்தும் போது, தமிழகம் பாதிக்கப்பட்டப்ப எந்த உதவியும் செய்யாமல் இன்றைக்கி வந்து தேர்தல் நேரத்தில் வந்து எத்தனை ரோட் ஷோ நடத்தினா என்ன இருக்குது, எத்தனை முறை வந்தாலும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தும். அதை மோடி அடிக்கடி இங்கே தமிழ்நாடு வரனால வந்து திமுகக்காரங்களுக்கும் திமுக சார்ந்திருக்க கூட்டணி கட்சிக்காரங்களும் தூக்கமே போயிடுச்சு. இன்றைக்கி கூட மோடி சொல்கிறார் தூக்கமே போயிடுச்சு திமுகக்காரங்களுக்கெல்லாம். அவர் நல்லா தூங்க சொல்லுங்கள். இவங்க எல்லாம் இவங்க தூங்கிட்டு இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் பணியை முன்கூட்டியே ஆரம்பித்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 22ஆம் தேதியோடு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திருச்சியில் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாரதிய ஜனதா ஒரு பொருட்டாகவே கருதலை. ஏன்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா எப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்கள் இங்கு உணர்ந்திருக்காங்க. இது திராவிட மண், பெரியார் மண், இங்கே எந்த ஒரு தாக்கத்தையும் வரலாம் என்றைக்கும் ஏற்படுத்த முடியாது. அண்ணாமலை சொல்கிறாரு நாங்கள் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிட்டோம், பாமக இன்றைக்கி வந்துருச்சு, சரத்குமார் கட்சியை கழிச்சிட்டு எங்கள் கூட வந்துட்டாரு, தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் நாங்கள் வந்து அதிகமான வாக்கு சதவீதத்தை பெறப்போகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை. பொருந்தாத கூட்டணியாக தான் நம்ம பார்க்குறோம். பாமக ஒருவேளை அதிமுகவோட போயிருந்தால் கூட இந்த வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு அதிமுக ஓட்டுகளும் பாரதிய ஜனதா ஓட்டுகளும் இது பாமக ஓட்டுகளும் சேர்ந்து அது ஒரு ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் வர்றதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பாஜகவும் பாமகவும் சேர்ந்துருக்கனால இந்த ஓட்டும் ரெண்டு பேருக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு பொருந்தாத கூட்டணியாக இவங்களோட ஓட்டு சதவீதத்தை அதிகப்படுத்துங்கிறதுக்காக இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பார்கிங் பண்ணி இதை இவங்களை சேர்த்துருக்காங்கிறத பார்க்குறோம். எத்தனை நாள் பேச்சுவார்த்தையில் அதனால் இந்த கூட்டணியினாலையும் ஒரு பலன் இருக்காது. அதான் சார், இது மாதிரி சூழலில் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அண்ணாமலை அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நபர்கள் எல்லாமே ஸ்டேஜில் பங்கேற்று நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணியில் தோற்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து முக்கிய நபர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. இதை பற்றியான உங்கள் கருத்து? நீங்கள் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள்லாம் பார்க்கணும். யாருக்காவது என்ன வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சிகள், வேலூரில் ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சி இருக்காரு, இவங்க இருக்காங்க, நம்ம ஐஜேகே இருக்காங்க, அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாக ஜாம்பாடியில் இருக்காங்க. இப்படி எல்லாம் இந்த சின்ன சின்ன கட்சிகளை தான் அவங்க வந்து கூட்டணியாக சேர்த்து ஒரு இப்போ அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தி பெரிய கூட்டணின்னு காமிக்கிறாங்க. இப்போ பாமக சேர்ந்துருக்கிறது ஒரு வாக்கு சதவீதம் உள்ள கட்சியாக இருக்கலாம், மற்ற எந்த கட்சியுமே அந்த மாதிரியான ஒரு கட்சிகள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளின் அடிப்படையில் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக போய் சேர்ந்தவங்க தான் இதில் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் நம்ம இந்த கூட்டணியிலேருந்து வெற்றி பெற முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்கள தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த கூட்டணிக்கு போகணுங்கிற தவிர வேறு இதில் தேர்தலில் வெற்றி பெறக்காக யாரும் அந்த கூட்டணியில் சேரல. அவங்களுக்கே தெரியும், தெரிஞ்சு தான் கூட்டணியில் இருக்காங்க. நீங்கள் டிடிவி தினகரன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது எப்படி ஒரு நேர் எதிரான கட்சி பாரதிய ஜனதா இருக்குது. அந்த கட்சி இன்றைக்கி அதிமுகவை அழித்ததே பாரதிய ஜனதா கட்சிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ சசிகலா அம்மையார் வந்து ஜெயலலிதா இறந்த உடனே முதல்வராக பதவி ஏற்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு கவர்னர்கிட்ட கேட்கவும் அவர் என்னாச்சு போயிட்டார். அதுக்கு பிறகு என்னாச்சு, உடனடியாக தீர்ப்பு சொன்னாங்க, அந்தம்மா சிறைக்கு சென்றாங்க. அதுக்கு பிறகு அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி அவரை வந்து இவங்க முதல்வர் ஆக்கிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அவரை வச்சு யார் ஆட்சி நடத்தினா, சசிகலா அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போனாலும் அவரை முழுமையாக பயன்படுத்தி பேருக்கு அதிமுக ஆட்சினாலும் அங்கே கடந்த முறை பாரதிய ஜனதா தான் இங்கே ரூல் பண்ணது அதிமுக பேரில். இப்படி அதிமுக முழுமையாக அழித்த கட்சியாக இருக்கும்போது அதில் வந்து ஓபிஎஸோ டிடிவியோ சேர்றாங்கன்னா அந்த கட்சியினுடைய யதார்த்தத்துக்கு சரியாது. அந்த தொண்டர்களோ அந்த நிர்வாகிகளோ அதை ஓபிஎஸ் டிடிவி வந்து பாஜக நிலைப்பாடு எடுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தனியாக அதிமுகவை வழிநடத்தும்னு சொல்லி அவுட்டாக தானே, கட்சி சிம்பிள் எல்லாமே அவுட்டாக தான் இருக்குது. அப்போது அதிமுக இந்த இடத்துல ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் அந்த ஒரு கூட்டணியாக அமையலை. இப்போ பாமக எதிர்பார்த்தாங்க வரல, இப்போ தேமுதிக தான் என்ன முடிவு பண்ணாமல் இருக்காங்க. அவங்க எங்கே போகிறாங்க தெரியல, அவங்க எந்த வலுவான கூட்டணி அமைக்கிறது. இல்லை, 2014 கூட்டணியே இல்லாமல் ஜெயலலிதா வந்து ஜெயிக்க வச்சாங்க. அது மாதிரி நாங்களும் இந்த முறை ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரிலாம் ஒரு தைரியம் தான். முன்னாடி அந்தம்மா வேட்பாளர் பட்டியலே அறிவிச்சிட்டு இப்போ இந்த நேரம்லாம் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்களே, இவங்க இன்னும் யார் வருவாங்களா கேட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இவர் மேலே ஒரு நம்பிக்கையே யாருக்கு வரலையே. இவர் தேர்தலுக்கு பிறகு என்ன செய்வார், பாரதிய ஜனதாவோடு இதோ ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாரா, இல்லை அவங்களோட சேர்ந்துருவாரா, நாளைக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தேவைப்பட்டால் இவர் ஏதாவது ஒன்று ரெண்டு ஜெயிச்சா அதை சப்போர்ட் பண்ணுவாராங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு செய்யுது. இவர் யாரும் முழுசாக நம்பலையே, இவர் வந்து முழுமையாக வெளியே வந்துட்டார் அப்படின்னு. வெளிவந்ததுக்கான ஒரு தெளிவு இல்லையே, எதுனா ஏன்னா ஒரு கொள்கை ரீதியான ஒரு எதிர்ப்பு இல்லை ரெண்டு பேருக்கும்
பாரதிய ஜனதாவும் இப்போ மோடி எத்தனை முறை வர்றாரு, என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாதிமுக அவர் ஒன்றும் அவர் குற்றம் சாட்டலை, இது வரைக்கும் எதுவுமே பேசவில்லை, இவரும் பாரதிய ஜனதாவை பற்றி எதுவும் பேசலை. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு மறைமுக உடன்பாடு இருக்கிறதா தான் எங்களால் உணர முடியுது. தேர்தலுக்கு பின் இது மீண்டும் இவங்களுக்கு ஒரு கூட்டணி ஏற்படலாம் தான் உணர்றோம் எங்களால். ஓகே, அது காலம் தான் பதில் சொல்லுவோம். இந்த சிஏஏ வந்து இந்த தேர்தலில் ஏதாவது பிரதிபலிக்கும், தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாங்க, சிஏஏ வந்து இப்போ வந்து ஆட்சி முடிய போகிற நேரத்தில் வந்து அமல்படுத்தியிருக்காங்க, நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பாக வழக்கு தொடர்ந்தோம். இப்போ இதை நடைமுறைப்படுத்தும், இப்போ மறுபடியும் இதை அவசர வழக்காக விசாரிக்க சொல்லி இதுக்கு தடை கேட்டிருக்கோம். மத சார்பற்ற நாட்டில் மத அடிப்படையில் ஒரு குடியுரிமையை கொடுக்குறங்கிறது வந்து தவறானது, அப்படி கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்தந்த நாட்டிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குங்கிறது ஏற்றுக்கலாம், இந்தந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய இந்தந்த மதத்தினர் என்று சொல்லி அதில் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மட்டும் விடுவித்து விட்டு, இலங்கை அண்டை நாடு என்று சொல்லும் போது இலங்கை விட்டு இலங்கை தமிழர்கள் எங்கள் அடிப்படையில் இலங்கை தமிழர்களையும் விடுவித்து விட்டு நீங்கள் எடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் வந்து ஒரு பாரபட்சமான சட்டம்னு சொல்லி ஏற்கனவே வழக்கு திறந்திருக்கோம், இப்போ தடை கேட்டிருக்கோம். ஆனால் இதுலேயுமே இந்த சட்டத்தை வந்து இந்த மசோதா சட்டமாகிறதுக்கு காரணமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணாதிமுகங்கிறத சிறுபான்மையின் முழுமையாக உணர்ந்து வச்சுருக்காங்க. இல்லை, இப்போ சிறுபான்மையிற்கான, அதாவது அங்கே பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகள்லையும் இருக்கக்கூடிய சிறுபான்மைக்கான சட்டம் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர் சிறுபான்மையில தானே, அங்கே சிங்களத்தில் தான் பெரும்பான்மையினர், ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? சார், நம்ம நாடு மதசார்பற்ற நாடு, மத அடிப்படையில் குடியுரிமை கொடுக்கக்கூடாது, இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. இது வந்து திருத்த சட்டங்கிறது இது முதல் முறை இல்லை, பல முறை திருத்திருக்காங்க. ஆனால் வந்து இந்த முறை தான் மத அடிப்படையில் கொடுப்பேன்னு சொல்லி திருத்தினது வந்து ஒரு பாரபட்சமான சட்டம் மதசார்பற்ற நாட்டில். இதுக்கு வந்து நான் சொன்னேன், நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு பாராளுமன்ற மேலவையில் ராஜ்யசபாவில் பெரும்பான்மை கிடையாது. பெரும்பான்மை இல்லாத நேரத்தில் அதிமுகவும் பாமகவும் பாமகவுடைய ஒரு உறுப்பினரும் வாக்களித்ததுனால தான் இது பாராளுமன்ற மேலவையில் இந்த மசோதா நிறைவேறியது. அப்புறம் ஜனாதிபதியில் கையெழுத்து போட்டு அது சட்டமாச்சு. அதுக்கிடவு ரொம்ப நாளாக அதற்கான விதிமுறைகள்லாம் வகுக்காமல் அதுக்கு அவகாசம்லாம் கேட்டுட்டு இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தணும், எப்படியாவது சிறுபான்மையினர் ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்துகின்ற போது அதன் மூலமாக பெரும்பான்மையை ஒருங்கிணைத்துலாங்கிற அடிப்படையில் இதை அவசர இதில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. நிச்சயமாக இதுக்கு நாங்கள் தடை கிடைக்கும் என்று எதிர்பார்த்துக்கிடுவோம். அதான் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க, இந்த சிஏஏ பொறுத்த வரைக்கும் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாருமே பாதிக்கப்பட போகிறதில்ல, யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள், நாங்கள் வந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாமா வேணாமங்கிறத பற்றிலாம் கன்சிடர் பண்ணுவோம், இது வரைக்கும் பாதிக்கப்படலை. இப்படி தான் சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாராவது பாதிப்புனா அப்படி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி அவரே அது தவறு தான், அந்த காலத்தில் கடந்த காலத்தில் தவறு செஞ்சுருக்குன்னு தான் சொல்கிறாரு. நாங்கள் சொல்கிறது வந்து இது வந்து சிறுபான்மை முஸ்லீம்களை மட்டும் விட்டு விட்டு நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது எங்கள் ஒரு பாரபட்சம் தான் சொல்கிறோம். ஓகே, நான் இறுதியாக கேட்குறது, இப்போது இந்தியா அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது, ஆனால் இந்த பக்கம் பிரதமர் மோடி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு இருக்கும்போது 400 சீட்டுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறோம். இது சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இங்கே இந்தியா கூட்டணி வந்து ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் செயல்படுறோம். நாங்கள் எல்லா கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்லாம் ஜெயித்த உடனே அந்த வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்போம். இது ஜனநாயக அடிப்படையில். அங்கே உங்களுக்கு சர்வாதிகார அடிப்படையில் இவர் தான் பிரதமர் அடிப்படையில் அவங்க ஏற்கனவே செயல்பட்டுருக்காங்க. எங்களுக்கு பிரதமரை தேர்ந்தெடுப்பதில் எந்த குழப்பமும் கிடையாது. 400 சீட்டுங்கிறது என்ன மிஷின்லாம் செட் பண்ணிட்டு சொல்கிறாங்களா? எப்படி அவங்க எங்கேயுமே இவங்களுக்கு இன்றைக்கி நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு இவங்களுக்கு இருக்குது. அதை வந்து தெரியாமல் அவங்க கூடுதலான இடம் ஜெயிச்சிருந்தாலும் ஏற்கனவே ஜெயிச்ச இடம் கூட இவங்களுக்கு கிடைக்காது. நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஏன்னா இன்றைக்கி மக்கள் அந்தளவு பிரச்சனை, இவங்க நீங்கள் சொன்னீங்களா அயோத்தியில் கோயில் தந்தாங்க, இதன் மூலமாக அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கணும் இல்லை, தினந்தோறும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க விலைவாசி உயர்வுனால. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து அதன் மூலமாக 2 ரூபா தேர்தல் வரும்போது 2 ரூபாய் இவ்வளவு ரூபாய் பெட்ரோல் டீசல் விலையை அதிகப்படுத்திட்டு தேர்தல் வரும்போது 2 ரூபாய்க்கு ஒன்று அவ்வளவு மக்களை வந்து முட்டாள்னு நினைக்கிறாங்களா அவங்க? அதெல்லாம் நடக்காது. இப்படி தினந்தோறும் பாதிக்க போறாங்க, அத்தியாவசிய விலை வர அவ்வளவு போச்சு, வேலை வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்குமே வேலை வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து மக்கள் படக்கூடிய கஷ்டத்துக்கு சிரமத்துக்கு இவங்களுக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக 10 ஆண்டு ஆட்சி மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு நிச்சயமாக இவங்களுக்கு எதிராக தான் இருக்க முடிய அதிகமான எண்ணிக்கையில் பெற்று இந்தியா கூட்டணி தான் ஆட்சியம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. இந்த சம்மர் சம மெமரபிளான சம்மரா மாத்துங்க நம்ம VGP-ல. VGP Universal Kingdom Family Amusement Park. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.